கோவை வழியாக ஆலப்புழா செல்லும் பேருந்தில் 3.5 கோடி மதிப்பிலான தடை செய்யப்பட்ட ஹாசிஸ் ஆயில் என்ற போதைப் பொருள் கடத்திய நபரை கேரள கலால்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து அவரிடமிருந்து 11.3 கிலோ எடையுள்ள போதைப் பொருளை பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஆலப்புழா KSRTC பேருந்தில் போதைப் பொருட்கள் கடத்தி செல்வதாக கேரள கலால்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல்படி கேரள கலால்துறை சிறப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தமிழக கேரள எல்லையான வாழையாறு பகுதியில் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியே வந்த கோவை ஆலப்புழா பேருந்தை சோதனையிட்டனர். பேருந்தில் சந்தேகத்திற்கு இடமாக அதிகாரிகளை கண்டதும் தூங்குவது போன்று நடித்த பயணியின் பையை சோதனை செய்ததில் அழுக்கு துணி இருப்பதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வலுக்கட்டாயமாக பையை பிடுங்கி அதிகாரிகள் சோதனை செய்ததில் பையில் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 11.3 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட அதீத போதை தரும் ஹாசிஸ் ஆயில் என்ற போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அந்த நபர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரமோத் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஹாசிஸ் ஆயிலை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் விஜயவாடாவிலிருந்து கோவை வழியாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் விற்பனை செய்ய இந்த போதைப் பொருளை கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து எர்ணாகுளத்தில் போதைப் பொருளை பெற காத்திருக்கும் நபர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் கலால்துறையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதே பேருந்தில் 2 கிலோ கஞ்சா கடத்தி வந்த சாவக்காடு பகுதியைச் சேர்ந்த மிதுன்லால் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். கோவை வழியாக 11.3 கிலோ விலை உயர்ந்த போதைப் பொருள் பிடிபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.